நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலகாணியை முகத்தில் வைத்து அமுக்கி கணவனை கொன்றதுடன் தூக்கத்திலேயே உயிர் போயிடுச்சு என்று கூவி கூவி ஒப்பாரி வைத்த சுகன்யாவை போலீசார் அதிரடியாக கைதும் செய்துள்ளனர். ஹைதராபாத்தில் ஆண்டார் நகர் என்ற பகுதியும் உள்ளது. இங்கு வசித்து வந்த நபரை யாரோ கொன்றுவிட்டார்கள் என போலீசாருக்கு தகவலும் பறந்தது. அதனால் போலீசாரும் விரைந்து சென்று விசாரணையும் ஆரம்பித்தனர். அப்போதுதான் கொலை செய்யப்பட்டு கிடந்தவர் சென்னை வாசி என்பது தெரியவந்தது. அவருடைய பெயர் பிரபாகரன் என்கிற கிறிஸ்டி, 50 வயதாகிறது. மனைவியின் பெயர் சுகன்யா, 3 குழந்தைகளும் உள்ளனர். இவர்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு நிதி நிறுவனத்தை நடத்தி 500 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தவர்கள். அப்பாவி மக்களின் பணத்தை சுருட்டியதால் 2012 பிரபாகரன் கைது செய்யப்பட்டார். அதே போல 2013 இதே வழக்கில் பிரபாகரனின் மனைவியான சுகன்யாவும் சிஐடி போலீசார் கைது செய்து ஜெயிலிலும் அடைத்தனர். தாய் தகப்பன் 2 பேருமே ஜெயிலுக்கு போய்விட்டதால் அந்த 3 குழந்தைகளுமே தாய் தந்தையின் பெற்றோருடன் சென்னையில் தங்கி வசித்து வந்தனர். 8 மாதம் ஜெயிலில் இருந்தவர் பிறகு ஜாமீனில் விடுதலையானார். இங்கிருக்கிறது பிடிக்காமல் ஹைதராபாத்திற்கும் போய்விட்டார். அதன் பிறகு பிரபாகரனுக்கு சென்னையில் இருக்க பிடிக்காமல் ஹைதராபாத்திற்கு போய்விட்டார். அங்கு போனதுமே அவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் சுகன்யாவும் 2018 ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். ஆனால் பிரபாகரன் எங்கிருக்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. அதனால் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சித்தூரில் வீடு எடுத்து தங்கினார். பிறகுதான் பிரபாகரன் ஹைதராபாத்தில் இருப்பதையும் தெரிந்து கொண்டு கடந்த 18 கணவரின் வீட்டிற்கு வந்தார். திடீரென சுகன்யாவை பார்த்ததுமே பிரபாகரன் ஷாக் ஆனார். சென்னைக்கே திரும்பி செல்லுமாறும் சொன்னார். அதற்கு சுகன்யா மறுக்கவே தம்பதிகளுக்குள் தகராறும் வெடித்தது. அதனால் கடந்த 23 இரவு பிரபாகரன் தூங்கிக் கொண்டிருந்த போது தலகாணியை அவரது முகத்தில் வைத்து அமுக்கி கொன்றும் விட்டார். விடியற்கால நேரத்தில் தூக்கத்திலேயே உயிர் போயிடுச்சு என்று ஒப்பாரியும் வைத்துள்ளார். இதற்கு பிறகுதான் அந்த பகுதி மக்கள் சந்தேகத்தின் போலீசாருக்கு தகவலை சொல்லி உள்ளனர். இவ்வளவும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து சுகன்யா தற்போது கைதும் செய்யப்பட்டுள்ளார். இப்போது திரும்பவும் அந்த குழந்தைகள் அனாதையலாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜான் பிரபாகரனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததால் ஆத்திரம் அடைந்த சுகன்யா தான் ஏமாற்றப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது கணவரான ஜான் பிரபாகரனின் முகத்தில் தலையணையை வைத்து அமுக்கி கொன்றதை வாக்குமூலமாக கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.